கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஎல் அக்ஷன் வந்துட்டு நடந்து முடிஞ்சு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். நிறைய பேர் சொல்லலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே மனசை தேத்துற விஷயம் மட்டும்தான். ஸோ யாருமே வந்துட்டு சரியாக சொல்லிங்க, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே கடுப்பில் இருக்காங்க. எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்கலாம் தெரியுமா இந்த அக்ஷனை. ஸோ நான் அல்ஷாரி ஜோசப் எடுத்தது பற்றியோ டாம் கரன் எடுத்தது பற்றியோலாம் பேச வரல. ஸோ பிளேயர் அப்படின்னாலே இன்டர்நேஷனல் மேட்ச் விளாட்றாங்கனாலே அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால தான் இன்டர்நேஷனல் மேட்ச் விளாட்றாங்க. அதில் இவன் நல்லாவே இவன் கெட்டவன்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. எனிவே அவங்க இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுனாலே அவங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இருந்தாலும் ஆர்சிபி இந்த அக்ஷனை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். நேற்று எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க, அக்ஷனில் என்ன தான் நினச்சிட்டு போனாங்க, எம்ஐசிஎஸ்கே இவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணியிருக்கும் போது ஆர்சிபி ஏன் பண்ணல? ஆல்ரெடி இந்த அக்ஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட அந்த பிளேயிங் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு. டாப் சிக்ஸ் அப்படிங்கிறத செம ஃபயர், பேட்டிங் அப்படிங்கிறத வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ அது போக பவுலிங் யூனிட்ல சிராஜ் இருக்கிறாரு, சப்போர்ட் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா போறோம், ஆல்ரெடி டாப்ல இருக்காரு, டாப்லேயே விட பெட்டரா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு 75% பக்கம் டீமை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்தோம் அப்படின்னு அக்ஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த 25% என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா பண்ணல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. எங்க சொதப்படுறாங்க அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ஷாரி ஜோசப் 11.5 கோடிக்கு தேவைதானா? ஸோ நல்ல பவுலர் தான், அதில் மாற்றமெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணுறேன், இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு உள்ளே செலக்ட் ஆகி வந்திருக்காங்கனாலே நல்ல பவுலர் நல்ல பேட்ஸ்மேன் தான், அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் இவருடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு 3.5 கோடியே மேக்ஸிமம் தான். இன்ஃபேக்ட் சிஎஸ்கேவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் பர்ஃபெக்டான அமௌண்ட்டில் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ஆர்சிபி போட்டி போடுறேன்னு சொல்லி ஜிடி கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னு சொன்னோம். அவங்க நல்ல ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஜிடியை கரெக்டாக சமாளித்தது சிஎஸ்கே தான் நான் சொல்லுவேன், அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அல்ஷாரி ஜோசப் 3.5 கோடிக்குள்ளே எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல பை. ஆனால் 11.5 கோடிக்கு இவங்க எவ்வளவோ பிளேயர்ஸ் எடுத்திருக்கலாம், எவ்வளவோ டேலண்ட் இருக்கு. மேட் என்ட்ரியெல்லாம் அன்சோல்டு தான், ஃபர்குசன் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேட் என்ட்ரியெல்லாம் அன்சோல்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வனிந்து ஒசரங்காக்கு ஏன் பேஸ் ப்ரைஸுக்கு போகலை? ஆல்ரெடி அவர் செகண்ட் ரவுண்டு வந்து சோல்ட் ஆகிறாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு அன்சோல்ட் ஆகிற கேட்டகரியில் இவர் ஜஸ்ட் அவருடைய பேஸ் ப்ரைஸுக்கு பிட் பண்ணியிருந்தாலே கம்மி ப்ரைஸுக்கு எடுத்து வச்சிருக்கலாமே. உங்ககிட்ட ஸ்பின்னரே முதல்ல இல்லை. ஆல்ரெடி இப்போ எடுத்த ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஒருத்தவங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வாங்கினாங்க இல்லையா, அவர் ஒருத்தர் அண்ட் கரண் சர்மா மட்டும்தான் இருக்காங்க. கரண் சர்மாவெல்லாம் எங்கே விளாட்றாருனே தெரியல, டொமஸ்டிக் தான் விளாண்டுருக்கிறாரு அப்படிங்கிறனால பெருசாக ஃபார்ம் அவுட்டு டீம்லேயும் இல்லைங்கிற மாதிரி சமயத்தில் ஒரு பியூர் ஸ்பின்னர் வேணும். இந்த சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, அழகாக இந்த நபி ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் கேப்டன் நபி அவங்களை வந்துட்டு வாங்கி போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட அந்த ஒரு ஸ்பின்னர் தான் இல்லாமல் இருந்துச்சு, பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிக்யூஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கலாம். அசரங்காவை க்ளோஸ் ப்ரைஸுக்கு போயிருக்கலாம், அதுவும் போகல. அக்ஷன்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மைண்ட் செட்டோட போனாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஆக்சுவலா ஆர்சிபி ஃபேன்ஸ் உள்ள விட்டுருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா நல்லா எடுத்து கொடுத்துருப்பாங்க போல. ஃபேன்ஸுக்கே தெரிஞ்ச விஷயம், யோ ஆல்ரெடி ஸ்குவாட் அப்படிங்கறது ஃபில் ஆயிடுச்சு, நமக்கு தேவை பேக்கப் தான் எடுக்க போறோம், டாப்ல இருக்காரு, அவரை விட இன்னொரு பவுலர் வந்துட்டு சிறப்பா இருந்தார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு யார் போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தர் உள்ள ஆடுவாரு, பவுலர் தான் வேணும் அப்படிங்கறதான் ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா சிங்கிள் ஹேண்டா சிராஜ் மட்டும்தாங்க சமாளிச்சு ஆடணும், கூட சப்போர்ட் பண்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆளே இல்லை, சிராஜ் மட்டும்தான் ஒண்டியால நின்று சமாளிக்கணும். இப்போ டாப்லேயே ஒருத்தங்க இருக்காங்க. இது போக ஒரு நல்ல ஒரு நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், அந்த அல்ஷாரி ஜோசப்புடைய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இருக்கிறதே 23 கோடி, அதில் 20 கோடி பேட் கமிங்ஸுக்கு போறாங்க. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல, ஆல்ரெடி அவங்களோட ஸ்குவாடில் இடமே இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. வில் ஜாக்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கேமரூன் கிரீனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, பிகாஸ் 17.5 கோடி எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு 11ல் யார் ஆட போறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிரீன் தான் ஆடுவாரு. ஸோ கிரீன், ஃபேப் டூப்ளசி, மேக்ஸ்வெல் இந்த 3 பேர் வந்துட்டு அப்படியே ஃபிக்ஸ்டு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். மேபி ஏதாவது ரொம்ப ரேராக நடந்தால், இல்லை கேமரூன் கிரீன் அவைலபிள் இல்லை, இல்லை ஏதாவது பிரச்சனை 2-3 மேட்ச் வரமாட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் ஆடுவாரே தவிர மற்றபடி இந்த 3 ஸ்லாட்டுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்லாட்டுக்கு தான் இப்போ போராட்டம், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும். ஆனால் ஒரு ஆல்ரவுண்டருக்கு 20 கோடி வரைக்கும் அவங்க பிட் பண்ணாங்க பாருங்க, ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு உயிரே போயிடுச்சு. யோ 23 கோடி தான் இருக்குது, நீ பாட்டுக்கு 20 கோடி ஒரு ஆளுக்கு பிட் பண்ணிட்டு இருக்கியே, பேட் கமின்ஸ் என்னதான் இருந்தாலும் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அவர் ஒர்த்து தான் என்னன்னு சொல்ல எடுத்து போட்டால் நல்ல விஷயம் தான். ஆனால் 20 கோடிக்கு போய் ஒரு ஆல்ரவுண்டர் எதுக்கு எடுக்கிறீங்க, டெட் பவுலர் எடுத்து போடுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியாவில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஒரு ஜெரார்ட் கார்ட்ஸி கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கார்ட்ஸி ஏன் குஜராத்தும் போகல, ஏன்னா குஜராத்துடைய பிளான் அப்படிங்கிறது வேறு, அவங்களுக்கு தேவை இன்னொரு ஃபாரின் ஃபர்ஸ்ட் பாலர். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் பிளான் இருந்துச்சு, மிடில் ஆர்டர் பேட்டிங் வேணும் அண்ட் ஹர்திக் பாண்டியாக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக, ஃபினிஷர் வந்துட்டு ஷாருக்கான் மாதிரியான ஆட்களை கொண்டு வரணும், ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் ரேஞ்சில் இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணல. ஏன்னா கார்ட்ஸியோட நீடு சிஎஸ்கேக்கு இல்லை, ஆல்ரெடி பத்திரானா இருக்காரு, பத்திரானாக்கு பேக்கப் பிளேயர் மட்டும்தான் வேணும், அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து கார்ட்ஸியை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, யாருமே ட்ரை பண்ணல. இந்த சமயத்தில் யாருக்கு முதல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை, ரெண்டு டீமுக்கு தான் தேவை, ஒன்று ஆர்சிபி இன்னொன்று மும்பை இண்டியன்ஸ். மும்பை இண்டியன்ஸ் அழகாக பிட் பண்ணி நீட்டாக ஒரு அமௌண்ட்டில் வாங்கிட்டாங்க, 6 கோடியிலேயே அவங்க ஸ்டீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆர்சிபி ஒரு 10 கோடி வரைக்கும் பிட் பண்ணியிருந்தால் மும்பை விட்டுருப்பாங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு இன்னும் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும், ஸ்பின்னர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 10-12 கோடிக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. அல்சாடி ஜோசப் கொடுத்த அமௌண்ட்டை எனக்கு தெரிஞ்சு தாராளமாக கார்ட்ஸிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணிக்கை. கார்ட்ஸி வந்துட்டு ஐபிஎல்லே விளையாண்டதில்லை ப்ரோ, ஃப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிறது அவர் தாங்க. ஆவரேஜாக 3 விக்கெட் எடுக்கிறார் இந்தியா கூட ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் விளையாண்ட எல்லா T20லையும் போட்டு எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த வகுத்தல் கூட்டல் கணிதெல்லாம் பெருக்கி பார்த்தோம்னா அவருடைய ஆவரேஜ் மினிமம் 3 விக்கெட் இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இவர் 3 விக்கெட் எடுத்தாருன்னா சிராஜ் கண்டிப்பாக வந்துட்டு பவர் பிளேக்குள்ள ஒரு 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்து தந்துருவார். அண்ட் ஸ்பின்னர்ஸுடைய பொறுப்பு கொஞ்சம் இருக்குது, இது போக வந்துட்டு டெட் பவுலிங் ஆப்ஷன் வேறு இருக்குது. இவ்வளோ இருந்தாலே போதுமே, காட்சி மாதிரியான ஒரு பவுலரை ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதா கேள்வி. ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் ஆப்ஷனில், ஏன்னா அவங்க பண்ண விதமாகட்டும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தேவையெல்லாம் பிட் பண்ணிருந்தாங்க, ஒரு பிளானே கிடையாது. சிஎஸ்கே உடைய பிளான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, உண்மையாலுமே வந்துட்டு பாராட்டியே ஆகணுங்க. பிகாஸ் ஏன் கேட்டிங்கன்னா மொயின் அலி அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சேனரை ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் சேனர் சேனர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேனர் ஒன் டவுனில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனே கிடையாது, அவர்கிட்ட பேட்டிங் டேலண்ட் இருக்குது ஆனால் அவருடைய பவுலிங் ஸ்கில் தான் சூப்பராக இருக்குது, பேட்டிங் டேலண்ட் ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ அவர் 6 வந்துட்டு ஹார்டு ஹிட்டிங் தூக்கி வெளியில் அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தார், சிஎஸ்கேலேயே 2 மேட்ச் பக்கம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல 2012-19, ஆனால் இப்போ கேப்பபிள் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அலிபா இல்லைனா கூட அந்த ரச்சின் ரவீந்திராவை அழகாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டரில் ராய்டுக்கு பதிலாக டேரியல் மிச்சலா அழகாக 14 கோடி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்ப ஓரா போயிட்டாங்க, பட் இருந்தாலும் தேவை அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ டேரியல் மிச்சல் சொத்தப்பினா கூட இப்போ யங் டேலண்ட் வந்துட்டு சமீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்களே 8 கோடிக்கு, அது கூட பார்த்தோம்னா அழகான ஒரு பைன் சொல்லுவேன். பிகாஸ் அந்த சமயத்தில் சிஎஸ்கே கிட்டையும் ஜிடி கிட்டையும் தான் அமௌண்ட் இருக்கு, ரெண்டு பேருமே அன்கேப்டு சூப்பர் ஹிட்டிங்கான பேட்ஸ்மேன் எடுக்கணும். ஷாருக்கான் அந்த லிஸ்ட்ல இருக்காரு, அது போக சமீர் இருக்காரு, இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட். இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஷாருக்கான ட்ரை பண்ண போனோம்னா குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துருவாங்க, ஸோ நம்ம சமீரை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்பவும் குஜராத் டைட்டன்ஸ் சமீர் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஷாருக்கான் இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் கல்டிவேட்டுக்கு போயிட்டாங்க, சிஎஸ்கே அழகாக 8.4 கோடிக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய பிளான்ல ஷாருக்கான் இருந்திருக்காரு, ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சு அவர் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஹிட்டரை சுரேஷ் ரைனா கிட்ட உத்தரப்பிரதேசில் ஆடக்கூடிய அந்த பையனை என்ன என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அழகாக தூக்கியிருக்கிறாங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். அதே மாதிரி முஸ்டபிசு ரகுமான பேஸ் ப்ரைஸ் கரெக்டாக ஒரு 2 கோடியில் தூக்கியிருக்காங்க. அவர் வந்துட்டு கட்டர் பால் போடுவாருங்க, செம்மையான ஒரு பால், ஆல்மோஸ்ட் எல்லாருமே பயப்படணும்னு சொல்லணும். ஸ்லோவர் ட்ராக்லலாம் சூப்பரான ஒரு பவுலர் வந்துட்டு முஸ்டபிசு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டீசெண்டான பத்திரானாக்கு ஒரு பேக்கப், என்ன ஒரு டீம், என்ன ஒரு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்ஷனில் போகணும். மும்பை இந்தியன்ஸை எடுத்துக்கங்க, உண்மையாலுமே ஆர்சிபி மும்பையை பார்த்து பொறாமல் தான் நான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தது வெறும் 17 கோடி, இவங்ககிட்ட 23 கோடி இருக்குது. ஆனால் 9 கோடியில் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்களா, மதுசங்கா அது மட்டும் இல்லாமல் கார்ச்சி, ரெண்டு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸை வெறும் 9 கோடிக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது போக நபியை வேற பேக்கப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்பின் பவுலிங்கு வந்துட்டு கண்டிப்பாக ஸ்குவாடில் ஆடுவாரா அப்படிங்கிறது வந்துட்டு டவுட் தான், கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் வேணும் அண்ட் அவரும் வந்துட்டு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராரு அப்படிங்கிறதுனால அவரை ஃபில் பண்ணால் 9 பேட்ஸ்மேன்ஸ் பக்கம் வராங்க. ஆல்மோஸ்ட் பும்ரா அண்ட் கார்சியை தவிர எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்குவாடை வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அழகாக அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேக்கப் பவுலர்ஸ் ஆகட்டும் அண்ட் பும்ரா கீகுலா வந்துட்டு யார் வந்துட்டு கார்சி அண்ட் மதுசங்கா யாரை விட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது போக மதுவால் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க அண்ட் இந்தியன் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காங்க. அது போக ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தங்காட்டி அவர்கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் வரும், பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அக்ஷன் போகிறக்கு முன்னாடி அவங்ககிட்டே இதே பிளான் தான் இருந்துச்சு, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு மதுசங்கா ஒரு காட்சிக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு டாம் கரன் அவருடைய பிட்டு வந்துச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாம் கரன் வந்துட்டு இப்போ ஓவர் ரன்னு கொடுத்துட்டு இருக்காரு, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேஸ் ப்ரைஸ்லேருந்து ஒரு 1.5 crore உண்மையாலுமே டீசெண்டான ஒரு பிக்குங்க, சான்ஸே கிடையாது. ஒரு நல்லா போடுவாருங்க, கொஞ்சம் ரன்னு கொடுக்கத்தான் செய்கிறாரு அப்படின்னா கூட பார்த்து அப்படின்னா டெத் ஓவர்லாம் கண்டிப்பாக இவர்கிட்ட கொடுக்க முடியாதுன்னா கூட இந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டீசெண்டான பேட்டிங் இருக்குது. ஸோ ஆகோ ஓகோன்னு ஒரு 18 பாலுக்கு 40 ரன் 50
ரன்லாம் அடிச்சு தராட்டியும் பரவாயில்ல, ஒரு 10 பாலுக்கு வந்துட்டு ஒரு 25 ரன் இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக அடிச்சு கொடுத்துட்டாலே போதும், ஒரு ஒரு சிக்ஸே ஒரு 2-3 பக்கம் ஒரு 4 அடிச்சு கொடுத்தாலே போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ 11 அவர் ஆடுவாரானுங்கிற டவுட்னா கூட ஒரு நல்ல ஒரு பேக்கப் நான் சொல்லுவேன். ஸோ டாம் கரனோட பிக் எக்ஸலண்ட் பிகாஸ் அவருடைய பேஸ் பிரைஸ்லேருந்து ஒரு 1.5 நினைக்கிறேன் இந்த ஒரு பிரைஸ்க்குள்ளே எடுத்தது உண்மையாலுமே ஒரு நல்ல பிக் தான், அதை நான் பாராட்டியாகணும். ஸோ இனிஷியல் அவங்க ஆரம்பித்தது அக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்து அப்படின்னா ரொம்ப மோசமாக தொடங்கினாங்க. ஸோ ஃபினிஷிங்கில் ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ ஃபெர்குசன் உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபெர்குசனை தான் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஜோசப் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்சிபி வாங்கிட்டாங்க ப்ரோ சந்தோஷங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபெர்குசன் செமையான பிக்குங்க, 150 போடுவார், தாராளமாக வந்துட்டு டெத் ஓவர் கூட கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் சிராஜுக்கு 2 கொடுத்துட்டு இனிஷியல் அவுட்ஸ் இவர்கிட்ட கொடுக்கலாம், பிகாஸ் பவர் பிளேக்குள்ளே வச்சு நல்லா நச்சு நச்சுன்னு போடும்போது இனிஷியல் 2 விக்கெட் வந்துட்டு ஃபெர்குசன் எடுத்து தருவார். ஆனால் ஸ்குவாடில் டாப்லி இருக்க போகிறாங்களா இல்லை ஃபெர்குசன் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஓவராலாக ஸோ பவுலர்ஸை தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உண்மையாலுமே வந்துட்டு நல்ல ஒரு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் யாஷ் தயால வந்துட்டு 5 crore வாங்கினது வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாஷ் தயால் நல்லா பண்ணிகிட்டு இருக்காருங்க. என்ன அவர் வந்துட்டு எப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த ரிங்கு சிங் வந்துட்டு அவருடைய கரியருக்கு எடுத்து விட்டார், அந்த ஒரு 5 அடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணி தருவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை பற்றி பேசவே இல்லை, இவன் வந்துட்டு ஒரு சாதாரண பவுலர் அந்த மாதிரி விட்டாங்க. ஆர்சிபி கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும், அந்த பையனுக்கு டைம் கொடுக்கணும், நல்ல பவுலர் தான் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த மேட்ச்சில் அடி விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த கரியரே வந்துட்டு ஒரு லட்சம் ஸ்பாயில் ஆச்சுன்னு சொன்னோம். சேம் ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டு ஆர்சிபிக்கு இதே மாதிரி பிரைம் ஃபார்மில் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமில் ஜடேஜா ஒரே ஓவரில் பார்த்து இதே 5-6 அடிப்பாரு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 32 ரன்ஸ் என்னமோ வரும் நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. சோ அந்த மேட்ச்ல பார்த்தனா தான் ஹர்ஷல் பட்டேலோட அந்த ஒரு ரிதம் அப்படிங்கறது போச்சு. அதுல இருந்து அடுத்த சீசன் வரைக்கும் ஒரு சூப்பரான 퍼ஃபார்மன்ஸ் இல்ல, அதனால தான் ஆர்சிபி கழட்டி விட்டாங்க, இப்ப பஞ்சாப் போயிருக்காரு. சோ எனிவே இன்னும் நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்கலாம், ஹசரங்காவை சும்மா ஒரு எடுத்து உள்ள போட்டுருக்கலாம், உண்மையாலுமே ஒரு நல்ல பிக் டீசன்ட்டான பிரைஸ்ல எடுத்துக்கலாம். அவருடைய பேஸ் பிரைஸ் போன தடவை 11 crore, ஆனா இந்த பக்கம் வெறும் 1.5 crore பக்கம் அழகாக தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஹசரங்காவை, ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. சோ எனிவேங்க, சோ ஆர்சிபி ஓரளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பேட்டிங் யூனிட் எக்ஸலண்டாக இருக்கு, பவுலிங் ஆவரேஜாக இருக்கு. இப்போ யார் கையில் இருக்குன்னு தெரியுமா, மறுபடியும் சிராஜ் தலையில் தான் கட்டியாகணும். சிராஜ் இல்லை ஃபெர்குசன், சிராஜ் இல்லை டாப்லி, இந்த 2 காம்பினேஷன் இருக்கும். அது போக ஒரு இந்தியன் யங்ஸ்டர்ஸை வந்துட்டு உள்ளே நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டீசெண்டான ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இல்லையா ப்ரோ, ட்ரேடு கொஞ்சம் மோசமாக போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இவங்க யாராவது ஒரு பிளேயர் வேண்டாம் யங்ஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னால் ட்ரேட் விண்டோவில் அனுப்பி வேற ஒருத்தரை வாங்கிக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ட்ரேட் விண்டோ முடிஞ்சு தான் அக்ஷனே வரும்னு கேட்டால் இல்லைங்க, அக்ஷனோட ரூல்ஸ் அப்படிங்கிறது வேற, உங்களுக்கு ட்ரேடில் சாட்டிஸ்ஃபை ஆகலாட்டி கூட ட்ரேட் விண்டோ இன்னும் ஓப்பனாக இருக்குது, ஜான் எண்டு வரைக்குமே ஓப்பனாக தான் இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச 1.5 crore என்னமோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி பர்ஸ். இதில் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா 9 crore வச்சிருக்காங்க, இன்னொரு டீம் கேகேஆரா யாருன்னு தெரியல அவங்க ஒரு 6 crore பக்கம் வச்சிருக்காங்க. இதோட அமௌண்ட்டெல்லாம் எதுக்கு தெரியுமா, சப்போஸ் ட்ரேட் விண்டோவில் யாராவது கொடுத்து அதிக அமௌண்ட்டு கொடுத்து வேற ஒரு பிளேயரை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால இருக்கும், இல்லைனா இந்த பர்ஸ் வந்துட்டு அடுத்த வருஷம் மெகா ஆப்ஷனில் கூட அவங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸ் சொன்னால் 9 crore எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, பிகாஸ் ரோஹித் சர்மாவை பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட தான் இன்னொரு 6 crore இருக்குது, அவங்களும் ரோஹித் சர்மாவை கேட்டவங்க தான். இவ்வளோ பட்ஜெட் ஏன் இவங்க வந்துட்டு பெண்டிங் வச்சிருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் ஆர்சிபி கிட்டேயும் 1 crore இருக்குது, அது போக யாராவது ஒரு பிளேயர் அனுப்பிட்டு கூட ஏதாவது டீம் வந்துட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் அந்த ட்ரேட் அக்செப்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். ஸோ ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவரால் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஆரம்பத்தில் கொஞ்சம் மோசமாக செயல்பட்டாங்க ஆர்சிபி, ஆனால் ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு 2 ட்ரேட் டாம் கரனோட அந்த ட்ரேட் அப்படிங்கிறத பாராட்டி ஆகணும். 1.5 crore வந்துட்டு அவருடைய கரண்ட் ஃபார்மெல்லாம் வச்சு பார்க்க வேணாம், இந்த ப்ரைஸில் ஒரு டீசெண்டாக கிடச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபெர்குசன் உண்மையாலுமே நல்ல பிக்குங்க, 2 crore வந்துட்டு அவர் ஒர்த்து தான், சரியான ஒர்த்து தான், மினிமம் 5 crore கூட அவர் கொடுக்கலாம், நல்ல ஒரு பவுலர் தான், அது மாற்றம் கிடையாது. ஸோ அல்ஜாரி ஜோசப் அவர் வந்துட்டு நல்ல பவுலர் தான், பட் ஆனால் 11 ஆட வைப்பாங்களான்ங்கிறது டவுட்டு தாங்க, எதுக்கும் பேக்கப் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அல்ஜாரி ஜோசப்பா டாப்லியா ஃபெர்குசனான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டாப்லி இருக்காரு, அப்புறம் ஃபெர்குசன் இருக்காரு, அப்புறம் தான் அல்ஷாரி ஜோசப் இருக்காரு. இவங்க 3 பேருடைய அந்த ஒரு ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ரேட் மீன்ஸ் அவங்களுடைய பவுலிங் ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நான் டாப்லியோட போவேன், இல்லைன்னா ஃபெர்குசனோட தான் போவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியோட ஸ்குவாடை எப்படி இருக்க போகுது, தாராளமாக அந்த பிளேயிங் லெவன்லாம் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபெர்குசனை பற்றி, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களா சொல்லுங்கள், தொடர்ந்து அப்படியே எடுக்க சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.